TNPSC group exam க்கு நீங்க prepare பண்றீங்க அப்படினா உங்களுக்காக SS publication ல இருந்து ரெண்டு புதிய book edition வந்து release பண்ணிருக்காங்க. ஒரு book வந்து பாத்தீங்கன்னா 6 ல இருந்து 12 வகுப்பு வரை இருக்கிற புதிய சமச்சீர் பாடப்புத்தகத்துல இருந்து எடுக்கப்பட்ட பொது தமிழ் book ஆவும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா TNPSC group 4 VO exam க்கான முழு syllabusம் ஒரே book வந்து அங்க கொடுத்திருக்காங்க. ஒரு book ஓட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ₹560 delivery charges ஓட. உங்களுக்கு இந்த book வேணும்னா கீழ description ல கொடுத்திருக்க Google form fill பண்ணி submit பண்ணுங்க. book உங்க வீட்டுக்கு வந்த உடனே நீங்க காசு கொடுத்து நீங்க வாங்கிக்கலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது பிசி டெக் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்திருக்கிற ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி டீடெயில்ஸ் தான் நீங்கள் பார்க்க இருக்கிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் நான் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டீடெயில்ஸ் உங்களுக்கு தெரியாமல் போகிறதான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது தொடர்ந்து வர பெல் ஐக்கானில் ஆல் அண்ட்ரோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ எப்போ பப்ளிஷ் ஆனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். நம்ம யூடியூப் சேனலுக்கும் தனியாக வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கோ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்பட டவுட்ஸை நீங்கள் குரூப்லேயும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோவில் நம்ம போகலாம். அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நான் டீச்சிங் ஸ்டாஃபுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நான் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோ பூரா பார்க்க இருக்கிறோம். சரிங்களா, இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபுல்லி டெம்பரரி போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. டெய்லி வேஜஸ் முடியல இந்த போஸ்டிங் வந்து அங்கே ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு போஸ்டிங் பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட்டு 1. சரிங்களா, இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்து 2. இதுக்கான டெய்லி பேர் வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 797 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா ஐடி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளாரிக்கல் அசிஸ்டன்ட், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனி டிகிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும். ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் அண்டு தமிழ் ஓகேங்களா லோயர் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ண நாலேஜ் உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. இதுக்கான போஸ்டிங்கு 2 வேக்கண்ட் இருக்குது. இதுக்கான டெய்லி பேர் வேஜஸ்ன்னு பார்க்குறப்ப 470 ரூபா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பியூன், பியூனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் போதும். இதுக்கு வந்து ஒரே ஒரு வேக்கண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. 410 ரூபா வந்து ஒரு நாளைக்கான அவங்களுக்கு டெய்லி வேஜஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பியூன் கம் டிரைவர், சரிங்களா, பியூன் கம் டிரைவருக்கு வந்து உங்களுக்கு 8th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் டிரைவிங் லைசன்ஸ் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிரைவிங்கில் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 4-வீலர் டிரைவிங்கில் உங்களுக்கு வந்து 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வேக்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1. இதுக்கான டெய்லி பேர் வேஸ்டேஜ் வந்து 431 ரூபா அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர் ஜூனியர், ஓகேங்களா, இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்க்குறப்ப பிஇ ஃபஸ்ட் கிளாஸில் முடிச்சிருக்கணும், ஐசிஇ இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கணும், இல்லை எம்சிஏ எம்எஸ்சி ஐடி சாஃப்ட்வேர் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு இதில் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேக்கண்ட்னு பார்க்குறப்போ 1 கொடுத்துருக்காங்க. கன்சல்டேட்டிவ் பே வந்து பார்த்திங்கன்னா பெர் மந்த் வந்து 25,000 to 30,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிக்ஸ்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து 750 ரூபா வீதம் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா பிஇ இல்லைனா எம்இ ஓகேங்களா, போத் ரெண்டுமே முடிச்சிருக்கணும் தான், ஃபஸ்ட் கிளாஸில் முடிச்சிருக்கணும், எலக்ட்ரிக்கல் எம்சிஏ இல்லைனா எம்எஸ்சி சிஎஸ்சி ஐடி சாஃப்ட்வேர் இதெல்லாம் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். 5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலேட்டட்லேயே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. சம்பள விகிதம்னு பார்க்குறப்ப 30,000 to 40,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபிக்ஸ்ட் அடிஷ்னல் அமௌண்ட் ஆட் டு எவ்ரி 1 இயர் 1000 ரூபா வந்து உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட்லேருந்து ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கான எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தனியாக வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. எஸ்டென்ஷன் ஸ்கில்னு பார்க்குறப்ப இது வந்து அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர் சீனியர் ஜூனியருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெப் டிசைனிங் வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டு அப்புறம் பிஹெச்பி ஏஜேஏஎக்ஸ் அப்புறம் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் ப்ரோக்ராம்ஸ் அப்புறம் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்டு லினக்ஸ் சர்வர் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்புறம் மினிமம் 2 இயர்ஸ் வந்து அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் ஜூனியர் இல்லைன்னா அண்டு 5 இயர்ஸ் ப்ரோக்ராம் ஃபார் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர் சீனியர் அப்போ தி டெக்னிக்கல் ஏரியா இந்த ஏரியாலே வந்து உங்களுக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அடுத்து நாலேஜ் ஆஃப் பிஹெச்பி ஃபார் ஒர்க் அப்புறமேட்டு ஃபோட்டோஷாப்பு அப்புறம் ட்ரீம் ஒர்க் அப்புறம் அதர் வெப் டிசைனிங் டெவலப்மெண்ட் டூல்ஸ் பற்றி உங்களுக்கு கையால் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சிஸ்டம் நெட்ஒர்க்கிங் சர்வர் அட்மினிஸ்ட்ரேஷன் இது மாதிரி இருக்கணும். நாலேஜ் வந்து எம்இஎஸ்கியூ போஸ்டல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. இப்போ அப்புறமேட்டு வந்து ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் 1க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெப் டிசைனிங் வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் யூஸிங்கில் இருக்கணும், பிஹெச்பி பிஒய் எஸ்கியூஎல்ல உங்களுக்கு இருக்கணும். டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு வருஷம் வந்து நீங்கள் வெப் டிசைனிங் வந்து உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும், வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டாக நாலேஜ் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. கிளாரிக்கல் அசிஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைப்ரைட்டிங் வந்து இங்கிலீஷ் லோயர் கிரேட் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதும், நாலேஜ் வந்து எம்எஸ் ஆஃபீஸில் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்
அப்ளிகேஷன் ஆஃப்லைனில் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட பேர் இங்கே வந்து எழுதிட்டு தான் நீங்கள் வந்து மேனுவலாக உங்களுடைய கையில் வந்து தான் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் கூட உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு இது எல்லாத்தையுமே வந்து என்க்ளோசர் பண்ணணும் ப்ளஸ் செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு 3/12/2021 உங்களோட அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு பக்கம் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. டிஸ்கிரிப்ஷன் தேடி பாருங்கள், ஏன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் தேடி பாருங்கள், கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் இருக்கும். நீங்கள் இது பிரிண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு சரிங்களா. என்வெலப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அது வந்து நீங்கள் மேலே எழுதணும். அதாவது கவர் போஸ்ட்டு கவர் இருக்கு இல்லைங்களா, அந்த கவர் மேலே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்றது எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அப்ளிகேஷனில் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக எழுதணும், உங்களுடைய ஓன் ஹேண்ட்ரைட்டிங்கில் நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் எத்தனை வருதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா வைக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் முடிச்சுட்டு ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்களை வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா. நீங்கள் ஃபில் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி ஓகேங்களா, எதுவுமே ஒரிஜினல் அனுப்ப தேவையில்லை, எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி தான் சரிங்களா. ஜெராக்ஸ் காப்பியை தி டைரக்டர் சென்ட்ரல் ஆஃப் ரிசர்ச் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை 625 அப்படின்ற அட்ரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3/12/2021 அன்றைக்கி நீங்கள் போஸ்டலில் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய என்வெலப்பில் தெளிவாக உங்களுடைய ஃபுல் அட்ரஸ்ஸு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பின்கோடு உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு ஏரியா லொக்காலிட்டி தாலுக்கா இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பயன் இல்லாமல் இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரிலேட்டிவ்க்கு எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் வேறு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேலை வாய்ப்பு பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் அது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.